வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்மளால சுவையான கொத்தமல்லி ஊறுகாய், இதை கொத்தமல்லி தொக்குன்னு கூட சொல்லலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளைன் சாதத்தோட சுட சுட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், வேட்டி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி ஊறுகாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கட்டு சைஸ் பெருசாக இருக்கும் பாருங்கள், அதில் ரெண்டு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் உள்ள வேறு பகுதியெல்லாம் நீக்கிட்டு மண் தூசி எல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறதால நம்ம அப்படியே கடாயில் போட்டு வதக்க முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டோம்னா கடாயில் போட்டு நம்ம பெரட்டி வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டு வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி ரெடி பண்ணியாச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு கட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் புளி எடுக்கும்போது உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துட்டு கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் அதிகம் சேர்க்காதீங்க கசப்பாயிடும், அது கூடவே அரை ஸ்பூன் கடுகு, ரெண்டுமே ஒரே அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கடுகு படப்படன்னு பொரிஞ்சு வரும், அதே சமயத்தில் அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு நல்லா கடுகும் பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லியில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் போகணும். நம்ம வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்தா கூட நல்லா சுருங்கி குறைவாயிடும். அது வரைக்கும் நாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பாருங்கள் நல்லாவே நான் வதக்கி விட்டுட்டேன். முன்னாடி நிறைய இருந்து இப்போ பாருங்கள் சுருங்கி வந்து குறைவாயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வறுத்து வச்சுருந்த கடுகு சீரகத்தை ஒரு இடி உரலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடி உரல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயத்தை நல்லா நான் பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளி பார்த்திங்கன்னா கட்டியாக கரைச்சிருக்கோம், அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்துமே அதுதான். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த புளியை மட்டும் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம புளி காரமெல்லாம் சேர்க்கும்போது அந்த உப்பு சரியான அளவில் இருக்கும். அது கூடவே காரத்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு தாளிக்கும் போது எண்ணெயில் சேர்க்கும்போது கரிஞ்சி போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கொத்தமல்லியை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் மறுபடியும் அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக விடுற மாதிரி தான் இருக்கும். இது ஊறுகான்றதுனால நானுமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகை பொறிய விட்டுடலாம். நீங்கள் இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இதில் உளுத்தம் பருப்பு சேர்க்காம வெறும் கடுகு மட்டும் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. நான் ஸ்டோர் பண்ண போகிறதால கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம புளிய தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தோம் பாருங்கள், கடுகு வெடித்த பின்னாடி அந்த மசாலாவை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியையும் சேர்த்துட்டு
அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறதால கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த புளி மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையுமே போயிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாக பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இந்த புளி மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த அந்த மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே மல்லியை நல்லா வதக்கிட்டோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த புளியோட வாடை எல்லாமே போயிடுச்சு. 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக வதக்கி விட்டுருந்தேன். ஓரங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதமானால் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விருப்பப்பட்டீங்கன்னாலும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கம்மி பண்ணி பண்ணோம்னா நமக்கு ஊறுகாய் நல்லா இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.